ஆதி திராவிடர் நலத்துறை பெயரில் போலி பட்டா, லட்சக்கணக்கில் மோசடி. ஆதி திராவிடர் நலத்துறை பெயரில் போலி பட்டா தயாரித்து லட்சக்கணக்கான ரூபாய் பணத்தை மோசடி செய்த சம்பவம் தொடர்பாக மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்து மக்கள் கட்சி தமிழகம் மாநில இளைஞரணி செயலாளர் பிரபு தலைமையில் புகார் மனு அளித்தனர். கோவை வெள்ளலூர் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க உள்ளதாக தெரிவித்து, கோவை இருகூர் காமாட்சிபுரத்தில் வசித்து வரும் வினோத், சாரதாமணி, சூலூரைச் சேர்ந்த மணி மற்றும் மணிகண்டன் ஆகியோர்கள் மோசடி சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் கவுண்டம்பாளையம், கோல்ட்வின்ஸ், மலுமிச்சம்பட்டி, ஒண்டிப்புதூர், ஆவாரம்பாளையம், சித்தாபுதூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆதி திராவிட மக்களை ஏமாற்றி ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் நிலம் கொடுப்பதாக ஒவ்வொரு நபரிடமும் 50,000, 1,00,000, 2,00,000 என பலரிடம் வசூல் செய்துள்ளனர். மேலும் மோசடியாளர்கள் பணம் பெற்றதற்கான ஆதாரமாக முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்துடன் தமிழக அரசின் லட்சணை மற்றும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் பெயரடங்கிய போலியான டோக்கன் கொடுத்துள்ளனர். அதேபோல் ஆதி திராவிடர் மற்றும் ஆதித்தமிழர் நலமையம் என்ற பெயரில் போலியான பட்டா கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் பணத்தை பெற்றுக்கொண்டு இடத்தை தராமல் மோசடி செய்ததை தொடர்ந்து சுதாரித்துக் கொண்ட பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இந்து மக்கள் கட்சி தமிழகம் மாநில இளைஞரணி செயலாளர் பிரபு தலைமையில் இன்று புகார் மனு அளித்துள்ளனர். மேலும் இந்த புகார் மனுவில் 40-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டதற்கு உள்ளான சான்றிதழ்கள் வைத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக அரசின் பெயரை பயன்படுத்தி மோசடி செய்த இந்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், போலி ஆவணங்கள் தயாரித்து அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒண்டிப்புதூர் பகுதியைச் சார்ந்த காமாட்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சாரதாமணி மற்றும் வினோத் மணி, இன்னொரு மணிகண்டன் ஆகிய 4 பேரும் சேர்ந்து ஆதி தமிழர் நல மையம் என்கின்ற பெயரில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கும் கோவை மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா பெற்றுத்தருவதாகவும் மற்றும் அதில் வீடு கட்டுவதற்கு 4,50,000 ரூபாய் வரை மானியம் பெற்றுத்தருவதாகவும் சொல்லி அங்கு இருக்கக்கூடிய பகுதி மக்களையெல்லாம் ஏமாற்றி கிட்டத்தட்ட 100-க்கும் மேற்பட்ட மக்களிடத்தில் ஒவ்வொரு நபரிடமிருந்தும் 2,00,000, 3,00,000 என கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றியுள்ளார்கள். அவர்கள் இது போன்ற ஒரு போலியான பட்டாவையும் வழங்கி மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று கோவை ஆணையாளர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். 150 பேருக்கும் மேற்பட்டவர்களிடத்தில் இவர்கள் ஏமாற்றியுள்ளார்கள். ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இவங்க ஏமாற்றியிருக்கிறதா எங்களுக்கு கணக்கு வருது. இதில் இங்கே பாதிக்கப்பட்டவங்களிடத்தில் மட்டுமே, இப்போ இங்கே வந்திருக்கிறவங்கள்ட்ட மட்டுமே கிட்டத்தட்ட 50,00,000 ரூபாய்க்கு மேலே ஏமாற்றியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்திலிருந்தும் 2,00,000, 3,00,000 போன்ற பணத்தை இவர்கள் வசூல் செய்திருக்கிறார்கள். அதற்குண்டான ஆதாரங்களோடு இன்று காவல் ஆணையரிடம் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம். என் பேர் சரஸ்வதி, கோவை மாவட்டம் வால்பாறை சேர்ந்தவங்க சார். இலவச வீட்டுமனை திட்டத்தில் அனைவருக்கும் வீடு திட்டத்தில் உங்களுக்கு வந்து 3 செண்டு 5 செண்டு இடம் தர்றோம் அப்படின்னு சொல்லி எங்கக்கிட்ட பணம் கேட்டு வாங்கினாங்க. இதுவரை எங்களுக்கு மார்ச் 3ம் தேதி சைட்டு பிரித்து தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கலைங்க. அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு பட்டா கொடுத்தாங்க, அந்த பட்டாவையும் திருப்பி வாங்கிட்டாங்க. உடனே பட்டா கொடுத்துட்றோம், நீங்கள் பணம் கட்டுன்னா பணம் கட்டின உடனே பட்டா தர்றோன்னாங்க. அந்த பட்டாவும் கொடுத்தாங்க, கொடுத்த உடனே அதை வாங்கிட்டாங்க. எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, மார்ச் 3ம் தேதி உங்களுக்கு சைட்டு பிரித்து தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அவங்க எதுவுமே செய்யலைங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடம் இருக்குங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் எஸ்சியாக இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்குது. வெள்ளலூரில் எங்களுக்கு இடத்தையும் ஆள் வச்சு காட்டினாங்க. அந்த போய் நாங்கள் இடத்த பார்த்துட்டு எங்களுக்கு இந்த இடம் சரி, இதில் சைட்டு பிரித்து உங்களுக்கு கொடுப்பாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வீடு இல்லை, உங்களுக்கு ஆதார் கார்டு போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேயும் வீடு இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. இப்போ எங்களுக்கு வீடு இல்லைங்கிற நம்பிக்கையில் சரி அவங்க சொன்னது உண்மைன்னு நினச்சி நாங்கள் பணம் கட்டிட்டோங்க.